பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சியாக்கும் பதிவு, உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் பதிவு, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பதிவு, உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் கொடுக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. நிறைய பேர் வந்து நிறைய வேண்டுதல் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய தேவைகளுக்காக கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. நிறைய இப்போ என்ன தேவை அவங்களுக்கு, பண தேவை, வேலை வேணும், தடை, திருமண தடையாக இருக்கலாம், வேலை தடையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், தேவை 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 தேவை, அனைத்தும் தேவை, அனைத்தும் சக்ஸஸ் ஆக்கும் ஒரு பதிவு தான் இந்த. ஒரு சிறப்பான பதிவாக உங்கள வந்து இப்போ எபிசோட மூலமாக தெரிவிக்கிறேன். லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை நீங்கள் பார்க்குறவங்க, வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து எளிமையான பரிகாரமாக இருக்கணும், அது ஈஸியாக இருக்கணும், நீங்கள் அதை வந்து பின்பற்றினீங்க அப்படின்னா வந்து வாழ்க்கையில் ரொம்பவே சுபிட்சமாக இருப்பீங்க அப்படின் மாதிரி தேடி ஊடி அலைஞ்சி பார்த்து நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாத ஆசிரமம் இல்லை, எனக்கு தெரியாத வந்து குருமார்கள் இல்லை. நிறைய பேர் நான் வந்து சந்திக்கிறேன், நிறைய பேர்களோட வந்து ஆலோசனை கேட்குறேன், இது என்ன வேலை செய்யும், இது எப்படி ஃபாலோ பண்ணும், இதை செஞ்சால் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின் மாதிரி நிறைய விஷயத்தை வந்து இந்த எபிசோடில் போட்டிருக்கிறேன். லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவெல்லாம் பண்ணி வச்சிங்க, அந்த உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரத பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க. அவசியம் நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்கிறாங்க, அவங்க என்ன நாங்கள் ஏன் சாமி இந்த மாதிரி வீடியோ சரியாக போகிறதில்லை அப்படின்னு. நான் வீடியோ போட்டுன்னு தான் இருக்கிறேன், அது எப்படி எங்கே பிளாக் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்தளவுக்குலாம் வந்து கம்யூனிகேஷன்லாம் அப்படி இல்லை, எதனா எப்படின்னா போட்டோம், நல்ல விஷயம் மட்டும் சொன்னால் நல்லது அப்படின் மாதிரி தான். நிறைய கருங்காலி மாலை பற்றி போட்டிருக்கிற ஒரு நேரத்தில் கருங்காலி வந்து கட்டையை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னதே முத முத எபிசோடு நம்ம தான். இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்து கருங்காலியுடைய ஹைலைட் ஆகிடுச்சு. பியூர் ஒரிஜினல் கருங்காலி இருந்தால் சூப்பராக வேலை செய்யும், வேறு எந்த வார்த்தையும் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே நான் ஒரிஜினல் நான் கொடுக்குறேன், நான் இப்படி பூஜை பண்ணுறேன்னு அப்படி சொன்னால் இதுக்கு எனக்கு உடன்பாடே இல்லை. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்க, உங்கள் மனசாட்சி என்ன தோணுதோ அதை ஃபாலோ பண்ணால் போதும். வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுது. பாருங்கள் எல்லாம் பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரம் வந்து பயங்கரமான வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியினுடைய ப்ராசஸ். இந்த உப்பு எந்த அளவுக்கு நீங்கள் வச்சு வேண்டி தண்ணியில் கரைக்கிறீங்களோ அதேமாதிரி பச்சை கற்பூரத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருப்பீங்க. இது வந்து இருட்டிப்போ ரெண்டு டபுள் மடங்காக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஒரு பொருள் அதில் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா வந்து மடங்காக்க தேவையில்லாத செலவு வராது, விரைய செலவு வராது, பிரச்சனை வராது, எல்லா விஷயத்திலுமிருந்து இது வந்து நம்மளை சக்ஸஸ் ஆகும். எப்படி வந்து கருங்காலிக்கு மகத்துவம் இருக்குதோ அதுதான் சொல்லுவேன். ஒரு ஒருத்தர் அவசியம் என்ன பண்ணி என்ன பண்ணுங்களோ தெரியாது, ஒரே ஒரு கருங்காலி மாலையும் மணியும் பச்சை கற்பூரமும் உப்பு இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கையை வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின் மாதிரி நான் நிறைய பேருக்கு இங்கே பரிகாரம் எல்லாமே அப்படி தான் ஃபாலோ பண்ணி அனுப்புகிறேன். என்னை சந்திக்கிறவர்கள், என்னுடன் பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் இது தான். இது வந்து இன்னும் ஹைலைட் எப்படின்னா வந்து இதிலே வந்து மையுடைய ப்ராசஸ் இருக்குது. எல்லாமே ஒரே ஒரு கான்செப்ட், நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும். ஒரு சிலருக்கு உடனுக்குடனே வேலை செய்யும், ஏன்னா அவருடைய கர்மவனை ஊழ்வனை பொத்து ஃபாலோ போகும். ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும், அதனால் வந்து இது வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. 1000 மடங்கு உண்மையானது. 100% நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் வந்து வேண்டுறீங்களோ அது வந்து அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் ஆகும். இவன் இதுதான் நான் நிறைய எபிசோட என்ன சொல்லியிருப்பேன், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா மனசே சரியில்லாமல் நீ பாட்டுக்குன்னு ஏதோ ஒன்று வேண்டிட்டு நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்லாம் ஒன்றும் இது வந்து அதுக்காக தாங்க. குரு ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு குரு வந்து கரெக்டான வழி காமிச்சாங்க அப்படின்னா அன்றைக்கி போய் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. வழியை தப்பு தப்பாக வந்து ஃபாலோ பண்ணதால் தான் அது வந்து சரியாக வந்து நம்ம ரீச் ஆக முடியல. அதனால தான் குருவர் இருந்தால் திருவருள் கிட்டும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இது பியூர் பச்சை கற்பூரம், நிறைய எல்லாத்திலையும் கலப்படம் ஆயிடுச்சிங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நீங்கள் வந்து போடுற பொருள்லேருந்து எல்லாமே A to Z கலப்படம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. எல்லாம் கலப்படம் கலப்படம் கலப்படம். ஏன்னா அவ்வளோதான், இப்போ வந்து கருங்காலி மணி பற்றி போட்டோம், பார்த்தா எங்கே பார்த்தாலும் மணியாக இருக்குது. கேட்டால் வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வருதுன்றாங்க, அரிது அந்த வடக்கு பக்கத்துலேருந்து வருதுன்றாங்க. ஆனால் நம்ம நாட்டிலேயே கருங்காலி மலை இது மணி இருக்கும், நம்ம நாட்டிலேயே வந்து மலையில் இருக்குது மரம்லாம், அவ்வளோதான். நமக்கு தேவையாக அதுக்காக வந்து காடியே அழிச்சிடு அப்படின்னு சொல்கிற குரூப்லாம் இல்லை. நமக்கு தேவையாக ஒரு பிடி இருந்தால் போதும், அதான் ஒரு பீஸ் இருந்தால் போதும், அதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா. சரி, என்ன பண்ணிங்களோ தெரியாது. இதை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வேண்டலாம்.
நீங்க ஒரு பொருள் புதுதாக வாங்குறீங்க அப்படின்னா வந்து அந்த வாங்கிய பொருள் நகையாக இருக்கலாம், இல்லை ஒரு துணியாக இருக்கலாம். அந்த நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா கூட வந்து ஃபஸ்ட்டு பூமி பூஜை போடும்போதே வந்து பச்சை கலப்புறத்தை வந்து கலந்து போடுங்க இந்த தண்ணியில். அரசமரெல்லாம் வச்சு அது பிள்ளையாரெலாம் பிடிச்சி என்னென்ன பண்ணுவாங்கல்ல, ஒரு ஐதீகத்தோடு ஃபாலோ பண்ணும்போது அந்த பச்சை கலப்புறத்தை போடுங்க. ஏன்னா அங்கே இருக்கிற வந்து கெட்ட எனர்ஜியே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிடும். சீக்கிரம் தடையிலேருந்து வந்துடுவீங்க. வீடு கட்டினே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா நின்று போய்டும். வீடு கட்டிட்டு இருப்பீங்க, பூசு வேலை எல்லாம் பண்ணுங்க. அதேமாதிரி வந்து திருமணம் வந்து அப்படியே வந்து கை கூட கடைசியில் பார்த்தா வேலை அது வந்து ப்ராசஸ்ஸே நின்று போயிடும். வேலை கிடைக்கும், ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, பச்சை கலப்புறது வேண்டிட்டு போங்க, ஒரு பச்சை கலப்புறது ஒரு பீஸ் எடுத்துன்னு போங்க. உங்கள் மணி பர்சில் நீங்கள் லேடியாக இருங்க, நீங்கள் ஜென்னாக இருங்க, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பச்சை கலப்புற துண்டு உங்களால் எடுத்து போக முடியாதா? கொடியே இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ வந்து யூனிவர்சலில் வேலை செய்யக்கூடிய ஒரே பொருள்னு சொல்லணும். பச்சை கற்பூரம் அவ்வளோ மகத்துவமானது, அவ்வளோ ஈர்ப்பு சக்தி உள்ளது. நீங்கள் எந்த அளவுக்கு பச்சை கற்பூரம், ஏன்னா யாராவது கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கீங்களா, எப்பயாவது வந்து கையை வந்து இடது கையும் வலது கையும் ஒன்றா சேர்த்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோமோ அதுதான் வந்து தமிழ் கலாச்சாரத்தில் வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம கும்புறதுக்கு ஆரம்பிக்கிறது. இப்படி சேரும்போது நீ என்ன நினைக்கிறீங்க, நம்ம அவரை கை வச்சு வணங்கிட்டோம் அப்படி மாதிரி? அப்படிலாம் இல்லைங்க, உங்களை நீங்கள் வந்து சரி செஞ்சீங்கன்னு அர்த்தம். எப்பயுமே வந்து சூரிய காலையும் சந்திரி காலையும் சேரும்போது உடல் வந்து அப்படியே ப்ராசஸ் அப்படியே வந்து ஆக்டிவேஷன், எப்படி நம்ம செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம உடல் வந்து ரீசார்ஜ் பண்ணப்படுகிறது. நீங்கள் அப்படியே எந்த விஷயத்துக்குனா அது வசித்தன்மையை ஃபாலோ பண்ணுது. அதனால தான் என்ன பண்ணுவீங்க தெரியாது, நீங்கள் இடதெல்லாம் வைங்க, வலதெல்லாம் வைங்க, கற்பூரத்தை பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு மேலே கையை வைங்க. உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க. அது எந்த குலதெய்வமாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு சில ஒரு சிலர் தான் நான் இப்போ என்னை வந்து பரிகாரத்துக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்போது அவங்க ரெண்டு குலதெய்வத்தை சொல்கிறாங்க. பரவாயில்லை உங்களுக்கு எதுவா, இல்லை எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா இஷ்ட தெய்வதை அந்த கடவுளை நினச்சிங்கன்னா, நான் இல்லை நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன், பரவாயில்ல நீங்கள் இயேசு பகவான், ஏன்னா அவரும் ஒரு சித்தர் தானே, நபிகளும் ஆயும் ஒரு சித்தர் தானே. ஆமாம், அவ்வளோதான். இதில் வந்து என்னென்ன ஐநட்டு வேறு விதமாக பிரிஞ்சது, இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. கடவுள் அவ்வளோதான் நமக்குள்ளே இருக்கிறாரு, அவரை வந்து புத்துணர்ச்சி பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், பத்து பச்சை கலப்புறத அழகாக வச்சுட்டு நல்லா வந்து உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டுங்க. வேண்டிட்டு இறைவா உமக்கு நன்றி 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 இறைவா, என் வாழ்க்கையை மாறுவதற்காக நன்றி, நான் வந்து ஒரு விஷயத்துக்காக போகிறேன் எனக்கு சக்ஸஸ் ஆவதற்காக நன்றி, ஆனதற்காக நன்றி, இறைவா உமக்கு நன்றி 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 நன்றி, எனக்கு வந்து நான் ஒருத்தர் கடன் கட்டிருக்கிறேன் அந்த கடன் கொடுத்ததற்காக நன்றி, கொடுத்து விட்டதற்காக நன்றி, நான் லோன் கேட்டிருக்கிறேன் அந்த லோன் கிடைச்சதுக்காக நன்றி, வேலை கேட்டிருக்கிறேன் வேலை கிடைச்சதுக்காக நன்றி, என்னுடன் பணி செய்யும் நபர்கள் என் மேல் வந்து ஏன்னா எல்லாமே எதிர்ப்பில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த எதிரிகள் எல்லாம் என்னுடைய பேச்சை கேட்டு வசீப்படுத்துறதுக்காக நன்றி இறைவா, நன்றி 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 நன்றி. இதை தாங்க, ஏன்னா எல்லாரையும் எல்லோரும் வசீப்படுத்திக்கலாம், உங்கள் கையில் தான் இருக்குதே. நான் அதுக்காக நான் அங்கே ஓடனேன் இங்கே ஓடனே, நான் பண்ண ஜலப்பண அம்மா தான் ஜலப்பண்ணேன் அப்படின்னா எனக்கு உடன்பாடு இல்லை. வேண்டிட்டு அழகாக உள்ள நீங்கள் வந்து மணிபஸில் வச்சுங்க, சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க. அடுத்தது என்னென்னா, நான் வந்து புதிய நகை வாங்கினேன் அப்படின்னா நகைப்பட்டியில் வச்சுங்க. நான் வந்து பீரோ இப்போனா வந்து தேக்கு பெட்டகம் இருந்தால் பணத்தை தேக்கக்கூடியது, இதுக்கு ஒரு தனி ஒரு எபிசோடெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு சின்ன வந்து தேக்கு மரத்தில் வந்து ஒரு பெட்டி செஞ்சு அதில் பணம் வச்சு அதில் ஃபாலோ பண்ணி நல்லாயிருக்கு, தேக்க வேணால் பணத்தை தேக்கக்கூடியது அதுதான். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நீங்கள் பீரோவில் வைக்கலாம், நீங்கள் வந்து மணி பர்ஸில் வைக்கலாம், நீங்கள் வந்து எங்கே பணம் வைக்கிறீங்க, எங்கே நகை வைக்கிறீங்க, நான் பத்திரம் வச்சுருக்கிறேன், அது வந்து எனக்கு வந்து டபுள் மடங்காக வரக்கணும், நிறைய செலவு ஆகக்கூடாது அப்படின்னா இதுதான் ஃபாலோ பண்ண நல்லது. உங்கள் வீட்டையும் நான் வந்து பச்சை கலப்புறத்தில் வந்து போட்டு மாப்பாள சொல்லியிருக்கிறேன், ஒரு இப்படி என்ன சொல்கிறேன், மஞ்சள் ஒரு சிட்டிகை, பச்சை கல்புறம், பன்னீர் இதெல்லாம் போட்டு வீட்டை துடைக்க சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை துடைக்காதீங்க, செவ்வாய்க்கிழமை துடைக்கிங்க, அது முன்னாலே துடைச்சிங்க. ஏன்னா நீங்கள் துடைக்கிற மாதிரி தான் காலையில் எழுந்தோம், ஏன்னா பிரம்ம முகத்தில் தான் வந்து கடவுளாக நம்ம வீட்டை பார்க்கும்போது நான் அந்த டைம் தான் நம்மளால் துடைச்சிருப்பாங்க, அதுக்காக தான் வேணாம்னு சொல்கிறேன். நல்லா வேண்டுங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து நிமிந்து உட்காந்துக்கணும், ஏன்னா எல்லாவுடைய சக்கரமும் வேலை செய்யணும். ஏன் பலிக்கல அப்படின்னா நம்ம சக்கரம் நமக்கு சரியாக வேலை செய்யலை, நம்முடைய எண்ணம் எண்ணங்கள் எல்லாமே சரியாக வந்து சரிவர போய் சேரலை. அதனால் உண்மையாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதுக்குன்னே ஒரு பயிற்சிங்க, பயிற்சி நல்லா நீ உட்காந்தவே ஜம்முன்னு உட்காந்துட்டு அழகாக வந்து பச்சை கற்பத்தில் வச்சு ரெண்டு கையும் ஒன்றா சேருங்க. எந்த அளவுக்கு வீட்டில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷமாவது ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வள்ளலாரெலாம் நீ பார்த்துருப்பேன், வள்ளல் பெருமாள்லாம் அப்படியே வந்து நின்றுக்கினே இப்படியே இப்படி பாருங்க, இப்படி தான் கை வச்சுருப்பார். ஏன்னா அப்படியே ப்ராசஸ் ஆகும், இதெல்லாம் ரகசியம் தானே, அதான் ரகசியம் 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 சொல்லியிருக்கிறேன்.
பச்சை கற்பூரத்தை வேண்டுறீங்க வைக்கிறீங்க, இது ஆவியான வேற கற்பூரம் வச்சுங்க, இதே வந்து யூஸ் பண்ணிங்க. ஏன்னா அங்கே வேண்டிட்டு அப்படியே ஒரு ஒரு ரிசிட்டிங்க தண்ணியில் போட்டு குளிக்கலாங்க. நீங்கள் குளிக்கும் போதே ஒரு இப்படி உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு சிட்டிங் பச்சை கற்பூரத்தை அப்படியே தூளை போட்டு அழகாக குளிச்சுட்டு போங்க. சூப்பராக இருப்பீங்க, சுபிச்சமாக இருப்பீங்க, என்ன கேட்டாலும் கொடுக்கும். இது வந்து அனுபவிச்சவங்க மட்டும்தான் தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க இது எப்படி கொடுக்கும், நீங்கள் வந்து எல்லாம் நம்மளுங்க வந்து என்னென்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதில்ல, நெகட்டிவாக தான் திங்க் பண்ணும். இது என்ன நடக்கும், நடக்குமா நடக்காதா அப்படின் மாதிரி நடக்கத்தானே நடக்கும். எப்பயும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, நல்லதுன்னு போது ஒரு கெட்டது வரும், கெட்டதுன்னு போது ஒரு நல்லது வரும் இல்லையா. ஏன் நல்லதே ஃபாலோ பண்ணுமே. நம்மளால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ரொம்ப வந்து வேதனை இருக்கிறோம், ரொம்ப வந்து பிரச்சனை இருக்கிறோம், அந்த பிரச்சனைலேருந்து ஒரு விடுதலை ஆகிறதுக்காக தான் லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு வச்சுருக்குது. அனாட்டமி தெரப்பி எப்படி வந்து ஃபாலோ பண்ணணுமோ, நீங்கள் வந்து ஏன் வந்து இது ஒரு ஆன்மீக தெரப்பியாக இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்க, ஒரு சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியல, ஏன்னா அது எல்லாமே அப்படியே வேறு விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் எந்த விஷயம் சில ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற மாதிரி சார் அவங்க என்ன பண்ணி போகிறாங்க. என்னை சந்திக்கிறவங்களாம் அப்படி தான் உட்காரங்க, இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், அரை மணி நேரம் உட்காந்து இப்படி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருப்பீங்க அப்படின் மாதிரி ஒரு கணக்கு தான் அவசியம். மூணு பொருள் நமக்கு இருந்தால் கூட போதும். ஒரே ஒரு கருங்காலி சிங்கிள் கருங்காலி மாலை, மணியுடைய மாலை, பியூர் மாலையாக இருக்கணும், பச்சை கற்பூரம் இருக்கணும், நம்மளுக்கு உப்பு இருக்கணும், சூப்பராக சுபிச்சமாக ஆகிடுங்க, வாழ்க்கையில் ரொம்பவே சக்ஸஸ் ஆகிடுங்க. வேண்டுங்க அந்த பொருளை அந்த இடத்துல வைங்க. உங்கள் வீட்டில் வந்து சாமி ரூமில் வந்து ஒரு இப்படி வச்சு விட்டிங்கன்னா போதுங்க, அப்படியே ப்ராசஸ் ஆகுங்க. தெய்வீக ஆற்றல் உங்கள் வீட்டில் இருக்கும், கிட்டசக்தி எல்லாம் ப்ராசஸ் வெளியே போகும். அதேமாதிரி வந்து வரகியம்மனை வந்து நீங்கள் வணங்க போகிறீங்களா, ஒரு ஒரு பச்சை கலப்பு எடுத்து போய்ட்டு அப்படியே வச்சுங்க. அம்மாவுடைய எந்த அளவுக்கு உருகி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை கூட்டு பிரார்த்தனை சூப்பராக இருப்பீங்க. வீட்டில் கூட்டு பிரார்த்தனை இல்லை, கூட்டு பிரார்த்தனை எங்கே யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களாம் சுபிச்சமாக இருப்பாங்க. நம்ம நம்ம அவங்கள நினச்சின்னு அவங்க அந்த மதம் இவங்க இந்த மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மதமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நம்மளும் கூட்டு குடும்பம் இருக்கிறோமா இல்லையா, அந்த குடும்பத்தில் ஏன் பிரார்த்தனை பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது. நமக்கு அப்படிலாம் இல்லை, நமக்கு என்னென்ன திமிர் அப்படின்னு வச்சிங்களேன், நமக்கு கடவுள் வந்து நமக்கு தெரியும், எனக்கு சிவன் தெரியும், எனக்கு விஷ்ணு தெரியும், எனக்கு வந்து முருகன் தெரியும், எனக்கு விநாயகர் தெரியும், ஒன்றும் தெரியாது, அவர் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும். அதனால் கூட்டு பிரார்த்தனையோடு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, சுபிச்சமாக இருப்பீங்கன்னு தெய்வம் சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் உற்றார் உறவு சொந்த பந்தம் எல்லாமே நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நாசமாக போ எனர்ஜி நிறைய வந்து ப்ராசஸில் இருக்கிறாங்க, நீ பார்த்துருப்பீங்க எப்படிலாம் நாடு என்னென்ன எல்லாமே மாறி ஆகணும். அதுக்காக வேண்டுவோம் நம்ம நல்லா இருப்போம், வாழ்க்கையில் வந்து சுபிச்சமாக இருப்போம், சக்ஸஸாக இருப்போம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹரி ஓம் தத்தர். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம்.